நமக்கு மட்டும் தான் வயசு அதிகமா தெரியல எப்படியோ கடைசியா ஐம்பத்தி ஆறுக்கு வந்துட்டோம் நம்ம வீட்லயும் ஒரு பிள்ளைய பித்து வச்சிருக்கோம் அது எங்க போய் சுத்தி நிற்குதா தெரியலையே இருப்பானா பண்ணுப்பா

கால் கையில் நடக்கவே முடியல ஹாஸ்பிட்டலில் தான் ஒரு நல்ல டாக்டரை பார்த்து போனோம் டாக்டர் ஐயா வாங்கையா 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 கை கொடுங்க கை கொடுங்க வெங்காயம்மா கை கொடுங்க பொறுமையாக இருக்காருங்க பொறுமையாக இருக்காருங்க உட்காரன் உட்கார ஐயா ஐயா நல்ல டாக்டர்னு போர்டு போட்டு நல்ல டாக்டர் தானே நல்லா பார்ப்போம் ஐயா நல்லா பார்ப்பீங்களா வாங்க ஐயா எங்களுக்கு வயசு பிரச்சனை அப்படின்னு சொல்லுங்க என்ன பிரச்சனை நிறைய கடன் பிரச்சனை நிறைய இருக்கு ஐயா ஐயா வீட்டு பிரச்சனை இல்லையா உடம்புக்கு பிரச்சனை உடம்புக்கு அதான் வர கொஞ்சம் அப்படியே அதாவது வயசு ஆகுது எனக்கு ஒரு ஐம்பத்தி ஆறு ஆகுது ஐயா சரி அது வந்து நல்ல சுத்துது கை கால் எல்லாம் வீங்குது ஐயா நடக்க முடியல ஐயா நீ சொல்றதெல்லாம் பாக்கும்போது எனக்கு இன்னும் அதுவா இருக்கும்னு தோணுது அதுவா கொரோனா கொரோனாவா யோ பதறாதீங்க பதறாதீங்க ஐயா எதாவது செக் பண்ணி பாத்து நம்ம செக் பண்ணிட்டு பொறுமையா சொல்லலாம் எந்த முடிவா இருந்தாலும் பொறுமையா எடுத்துக்கலாம் கை கொடுங்க பாக்கலாம் கை குடுங்க யா கை நீட்டுங்க அப்பதானே செக் பண்ண முடியும் கை கொடுக்க கூடாது அது இப்ப லேடிஸ் தான் பாப்பாங்க ஐயோ சாரியா போன இதுல லேடிஸ்க்கு செக் பண்ணனா அப்படியே உங்க ஞாபகம் மாட்டுக்கு போற ஊசி போட்டு போற அதெல்லாம் பண்ண மாட்டேன் கை கொடுங்க இதை வச்சு பார்த்து செக் பண்ணலாம் ஐயா காதல மாட்டல ஐயோ ஓ போர்டுல போட்ட நல்ல டாக்டர் நீங்க தானா நல்ல டாக்டர் கண்டுபிடிச்சே கண்டுபிடிச்சே வாங்க வாங்க ஆ ம் ஐயா லெஃப்ட் அப்பு துடிக்குது ஐயா நல்லா துடிக்குது ஐயா துடிக்கிட்டு துடிக்கிட்ட நல்லா இருக்கு சரி எல்லாம் பார்த்தாச்சு சொல்லுங்க உங்களுக்கு என்னனா சுகர் என்னது கிட்ட வாங்க கேக்குது உங்களுக்கு ஆ சுகர் வந்துகிதே அதான் ஐயா எனக்கு 6 மணி மேல அதே ஒரு மாதிரி ஆடும் போதே நினைச்சேன் டெய்லியா வாக்கிங் போனோம் நீங்க ஏதோ சொல்றீங்க ஏதோ வந்தாலும் இந்த காது கிட்ட சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த காதும் போச்சா ஆமா ஐயா சரி சரி டெய்லியா வாக்கிங் போனோம் வாக்கிங் வாக்கிங் நல்லா டாக்கிங் பண்ணுவேன் வாக்கிங் நல்லா பண்ணுவேன் ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்ல நான் மாத்திரையெல்லாம் ஐயா ஐயா எனக்கு ரெண்டு வேலை மட்டும் எழுதி கொடுங்க ஐயா மாத்திர ஏன் ஐயா ஓயப் துட்டு நாளைக்கு தான் போறேன்னு சொல்லிக்கிறாங்க ஐயா வேற ஒண்ணும் இல்ல ஐயா அவங்க தர ஒண்ணும் ரெண்டு வேலைக்கு மட்டும் பேர் சொல்லுங்க என் பேரு நல்ல பேர் வச்சாரு எங்க அப்பா என்ன கிஷ்டப்பா 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 வயசு கம்மி தான் ஐம்பத்தி ஆறு சரியா இந்த மாத்திரை எல்லாம் சாப்பிடுங்க டெய்லியும் சாப்பிடக்கூடிய வாக்கிங் போறத மட்டும் மறக்கவே மறக்காதீங்க மறக்கவே மாட்டான் ஐயா வாக்கிங் போனோம்

நாளைக்கு காலைல போயிடலடா காலைல போயிடலாமா காலைல போயிடலாமா இப்ப நான் நாள் மாத்தன உட்கார்ந்தறேன் பா வந்துரு ஏ பண மாத்தல உட்கார மாட்டியா அங்க தான உட்கார வாடா பா சரி நான் காலைல வந்துடா காலைல வந்துரு எத்தனை மணிக்கு வரது ஆ ஒரு 12 மணிக்கு வா யாடா டேய் என்னடா 6 மணிக்கு வரடா ஆ உனக்கு தேவ இல்ல எனக்கு தேவ இல்ல 5 மணிக்கு வரடா 4 மணிக்கு வாடா சரி போ ஓ முன்சாமி முன்சாமி கிஸ்டாப்பா

அது இருக்கும் நம்ம ஊரை சுத்தி பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு நம்ம ஊர் மக்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படியே ஒரு எட்டு பாத்துட்டு ஒரு வாக்கிங் போயிட்டாரலாமா உம் பொறுமா கால் வலிக்கும் எனக்கு ஆமா ஆமாடா உனக்கு கால் வலிக்கும் பொறுமை நடு ஒரு ஒரு உருட்டி உருவட்டி உருவட்டி ஆஹ் டேய் எப்படி டேய் நம்ம ஊர்ல ஏறி இப்படியோ மீன் விட்டாங்க ஆஹ் பெரிய பெரிய மீன் பரவாயில்லடா அங்கே கெண்ட மீன் எதுக்கு

நம்ம கூட கோனி கோனி எடுத்துட்டு போணமே நான் ஊங்குதா நைட்ல போணமே அது அதுதான் இப்போ எவ்வளவு வீடு மாறினாலும் ஆளு மாறினாலும் அந்த மரம் மட்டும் நம்மளுக்காவே இருக்குடா அது எங்கேயும் போவானா அங்கயே தான் இருக்கும் அங்கயே தான் இருக்கும் எனக்கு தெரியும் ஆனா ஆசை இருக்குதே டேய் என்னடா சொன்னார் டாக்டர் உங்கட்ட நான் சொன்னாரா சுகரே இருக்குதே சாப்பிடல மணி மாங்கா டேய் ஆசைக்குதுரா ஹ ஆசைக்குதுரா ஆசைக்குதா ஆ போட்லமா சரி என்ன ஏது பாத்துறியா என்ன ஏது நீ இறக்குறியா நான் இறக்கட்டா எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சா நீ ட்ரை பண்ணி பாரு கையை எட்டி புடிச்சலாமா நீ தான் ஐட்டா கரா நீ ஏடு ஐட்டா கரா நல்ல பயம் வேற டே ஆ நல்ல பயம் வேற மாங்காடாதே பழம் இல்லடா டே என்னடா நீ அத தாண்டா வயசான காலத்துல எட்டடா நீ எட்ட கொம்பு கும்பு எட்டாத அட்றாத இத ஒரு தடி ஒன்னு தந்தியா எங்க எங்க வெச்சும் தெரியலடா முன்சாமியா ஐயோ ஏடே முன்சாமியா ஏறாயப்பா கழிச்சு கடிச்சிடலாமா ஆ வெட்டிடலாம் ஆ வெட்டிட்லாம் ஆ அமுச்சிடுவாங்கோ எங்கே இதுக்கு தான் இந்த பக்கம் அனுப்பிச்சிடுவாங்க அப்போ வேணாம் அது வேணாம் வயசான காலத்தில் ஜெயிலில் போகணும் அதெல்லாம் வேணாம் கழித்து கடிக்கலாண்ணா சரி கல் நீ எடுக்கிறேன்னு அடக்கிட்டா நீயா எடு என்ன எடுக்க சொல்கிற இன்னும் என்ன அண்ணா நாளைக்கு எடுத்துருவியா

ஐயோ அதெல்லாம் வேணா ஐயா வயசான காலத்துல களி தோன்றதும் ஐயா ஐயா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என்ன என்னங்க ஆ பர்ஃபார்மன்ஸ் ஜெயில போட்டுருவாங்க ஆமா ஆமா போடுங்க 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 ஐயா 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 சாரி ஐயா உங்க கால் ஒண்ணு வரைய ஏதோ பேசிக்கிறீங்களா பேசுறீங்க ஐயா ஒரு நிமிஷம் ஜெயில போடுறவங்க தவறு இந்த காதுல அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் பேசணும் ஜெய் கும்முனரா ஜெய் 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 ஜெய்

ஜேயில்ல போடுறாங்க ஆ போடுவாங்க போடுவாங்க அவங்களையா ஆ இது அவங்க அங்க இறங்களே ஏமா அவங்களையா வாங்கு இந்த கதையினுடைய பெயர் வந்து பரிந்து பேசும் நண்பன் ரெண்டு நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த நண்பருக்கு வந்து ஒரு ஆபத்து வந்தா ஒரு சிலர் வந்து விட்டுட்டு ஓடிடுவாங்க நல்லா இருக்கும் போது நல்லா இருப்பாங்க ஆனா ஆபத்தோ சில ஏதாவது காரியங்கள் வந்தா விட்டுட்டு ஓடிடுவாங்க ஆனா கூட இருந்த அந்த நண்பர் வந்து அவருக்கு கூடவே இருந்து ஆபத்து வர நேரத்துலேயும் எல்லா நேரத்துலேயும் கூடவே இருந்து அவருக்காக பரிந்து பேசி ஜெயிலுக்கெல்லாம் போகாதபடி பாதுகாத்தார் அது போல தான் நமக்கு நல்ல நண்பனா கிறிஸ்து இருக்கிறாரு நமக்கு பரிந்து பேசுகிற நண்பனா கிறிஸ்து இருக்கிறாரு உண்மையுள்ள நண்பனா இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு பரிந்து பேசுகிற நண்பனா இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறாரு அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசிர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார் கர்த்தர் தாமே இந்த நாடகத்தையும் இந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்